வெல்கம் விவர்ஸ், இது உங்கள் வடுகை 360 சேனல். இவன் உங்கள் எல்பி. நம்ம வர வர எல்பி வடுகை 360 எல்பி ஸ்குவாடுக்கு பார்த்தீங்கன்னா இருக்க நிறையா வியூவர்ஸ் அண்டு எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் அவர் சப்போர்ட் அண்டு வாட்சிங் அவர் வீடியோ. இது மாதிரி நீங்கள் டெய்லி வாட்ச் பண்ணுங்கள். இப்போ என்ன இன்றைக்கி டாபிக்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து December 22 நேஷ்னல் மேத்தமெட்டிக்கல் டே அப்படின்னு சொல்லி சர்சிவி ராமனோட பிறந்தநாளை வந்து நேஷ்னல் மேத்தமெட்டிக்ஸ் டேவை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அதனை முன்னிட்டு என்னோடய பையன் பிரஜேந்திர பிரபு அவர்கள் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸ் காம்படிஷன் நடந்தது. அதுக்கு வந்து அவரே ப்ரிப்பேர் பண்ண ஒரு சார்ட், இது முழுக்க முழுக்க வந்து ஆப்ஜெக்ட் பேட்டர்னை வச்சு ட்ரா பண்ணக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு படைப்பு. இது வந்து நம்ம நெட்லேருந்து அடுத்தது இந்த மாடல்ஸு, பட் இது நேர்த்தியாக வந்து ட்ரா பண்ணது வந்து என்னோடய பையனும் என்னோடய ஒய்ஃபும் தான். ஸோ பாருங்கள், இதில் வந்து இது சர்க்குலர் பேட்டர்ன். ஓகே, இதில் வந்து எல்லாமே வந்து சர்க்குள் யூஸ் பண்ணி ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம உருவாக்கி இருக்கின்றோம். இது வந்து கிரியேட்டிவ் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இந்த சின்ன ட்ரையாங்கிள்குள்ளே வந்து இந்த பெரிய ட்ரையாங்கிள் வந்து இருக்குது. எப்படி அது உள்ளே போச்சு, எப்படி இதை ட்ரா பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜஸ்ட் ஒரு 10 to 15 minutes ட்ரா பண்ணுறதுக்கு டைம் ஆச்சு. பட்டு ஃபைனலாக கலர் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 15 minutes ஆயிடுச்சு. இது என்ன பார்த்தீங்கன்னா, இது ட்ரையாங்கிள் பேட்டர்னை வச்சு ஒரு சன் வந்து அப்படியே ஒரு மலைக்கு பின்னாடி இருந்து அப்படியே உதிக்குது. அந்த கான்செப்டை வச்சு நம்ம அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வச்சு வரைஞ்சோம். ஸோ இது வந்து லைன் யூஸ் பண்ணி ஒரு உன்னதமான ஒரு படைப்பு இருக்கிறதுலே இதுதான் ஒரு ஹைலைட்டு. இது எப்படி நம்ம ட்ரா பண்ண போகிறோம்னு ஒரு குரூஷியலாக இருந்துச்சு. ஒரு 2-3-4 times ட்ரை பண்ணோம். ஃபைனலாக வந்து நம்ம ஆப்டான அந்த டிசைன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள் அண்டு ஸ்கொயர் பேட்டர்ன், நாட் சர்க்குலர். இது வந்து நம்ம சார்ட்டில் வந்து ட்ரா பண்ணி பெயிண்டிங் கலர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 1 to 2 hours அதுக்குள்ள அதை முடித்தாச்சு. பட் இது பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து சில கிரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணியிருந்தோம். இது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும், இது செகண்ட் ஆரம்பிக்கணும், இது ஃபஸ்ட்டு ஆரம்பித்தா ஈஸியாக போய் நம்ம ட்ராயிங்கை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு ட்ரா பண்ணப்பட்ட ஒரு ஒரு பேட்டர்ன்ஸ் மெத்தடு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன்ஸோடு சேர்த்து ஃப்ரூட்ஸை வச்சு ஒரு பேட்டர்ன் ஒரு ஃப்ளவர்ஸ் பண்ணோம். அது நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த பேட்டர்னை பற்றி நம்ம பையன் வந்து ஒரு ஸ்பீச் ரெடி பண்ணியிருந்தான், அதுவும் இந்த வீடியோ எண்டில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், பார்த்துட்டு என்னோடய பையன் ஸ்பீச்சுக்கு வந்து உங்கள் ஆதரவை கொடுங்க. எல் பிரஜேந்திர பிரபு Grade 2C வந்து அவர் படிச்சுட்ருக்காப்புல அத்வைத் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வந்து. ஸோ இது வந்து அவர் முழுக்க முழுக்க ட்ரா பண்ண ஒரு க்ரியேட்டிவாக பண்ண ஒரு ஒரு ஆர்ட் ஒர்க்கு. இதுக்கு வந்து ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஒரு 60-80 ஸ்டூடெண்ட்ஸில் இவரும் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டாக வந்து செலக்ட் ஆகி இந்த பார்ட்டிசிபேஷனில் வந்து கலந்து கொண்டுள்ளார். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் இந்த பார்ட்டிசிபேஷன் முடிஞ்சு ஒரு சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்தார் என்று அவங்க கிளாஸ் மேம்லேருந்து எல்லோரும் சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு பெருமையாக இருந்துச்சு. நம்ம கஷ்டப்பட்டு பண்ணி கொடுத்த ஒரு படைப்புக்கு வந்து ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சது அப்படின்னும்போது எல்லாத்துக்குமே ஒரு கண்டிப்பாக பெருமை இருக்கும். பாருங்கள், ஜஸ்ட் ஒரு A4 சார்ட், பெரிய சார்ட்டில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 பேட்டர்ன்ஸை வந்து நம்ம வந்து வரைஞ்சிருக்கிறோம். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு க்ரியேட்டிவ் பேட்டர்ன்ஸ். இது வந்து எல்லோரும் வரையலாம், பட்டு அது க்ரியேட்டிவ் மைண்டாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியல. இன்றைக்கி நடந்த அந்த காம்படிஷன், நேஷ்னல் மேத்தமெட்டிக்கல் காம்படிஷன் வந்து பார்த்திங்கன்னா அத்வைத் ஸ்கூலில் வந்து நடைபெற்றது. அதனை முன்னிட்டு என்னோடய பையன் மாதிரியே பேர நிறையா பசங்க வந்து அவங்கவுங்க பண்ண ஒரு படைப்புகளை எடுத்துகிட்டு வந்து காட்சிப்படுத்தினார்கள். வந்து சீஃப் கெஸ்ட்டுக்கு வந்து மிக சிறப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது வந்து ஒரு டிராஃபிக் ரோடு, முச்சந்தின்னு சொல்கிற மாதிரி 4 பக்கம் ரோடு, பேட்டர்ன்ஸை வச்சு அவங்க ஒரு பில்டிங் ரோட்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் வித்து சம் ட்ரீஸ்லாம் இருக்குது. இது வந்து லேண்ட் எப்படி இருக்கும் அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதாண்டியும்
ரோடு எப்படி இருக்கும் அதை ரெப்ரசன்ட் பண்ணுறக்காடியும் பண்ணப்பட்ட ஒரு ஒரு உன்னதமான ஒரு படைப்பியம். இது போன நிறையா க்ரியேட்டிவ் டிசைன்ஸ், இங்கே நிறையா க்ரியேட்டிவ் மாடல்ஸ், நிறைய க்ரியேட்டிவ் பேட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சிறப்பாக இருந்துச்சு, பார்க்கவே ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு. இந்த சின்ன வயசில் இவ்வளோ திறமைகள் இருக்குது அப்படின்னு எண்ணும்போது நம்மளால் ஒரு வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். நம்ம ஸ்கூல்லாம் படிக்கும்போது இது மாதிரி பண்ணது இல்லை, இது மாதிரி யாரும் நம்மளுக்கு கைட் பண்ணதில்லை, யாரும் நம்மளுக்கு இது மாதிரி ட்ராயிங் பண்ணதில்லை. பட் இன்றைக்கி இது மாதிரி நம்ம கிட்ஸ் வந்து இது போன்று பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஏன்னா நவங்க நம்ம பசங்க படிக்கிறாங்களா இல்லை நம்ம படிக்கிறோமானே தெரியாமல் ஒரு ஜாலியாக ஒரு பண்ணப்பட்ட ஒரு காம்படிஷன் ப்ரிப்பரேஷன் தான். இல்லை காம்படிஷன் ப்ரிப்பரேஷன் தான் முழுக்க முழுக்க ஒரு சேலஞ்சபிளாக இருந்துச்சு. என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு அதை சூஸ் பண்ணுறதுக்கே 2 days ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து ஓகே இது சிம்பிளாக இருந்தாலும் தி பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு பண்ணப்பட்ட ஒரு படைவு தான். நேருக்கே நம்ம சாட்டில் பார்த்து அது படைவேன். இது போன்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அவங்கவுங்க பேரண்ட்ஸ் ஹெல்ப்போட பண்ணப்பட்ட பேட்டர்ன்ஸ், மேத்தமெட்டிக்கல் பேட்டர்ன்ஸ்க்காண்டி வரையப்பட்ட ஒரு சார்ட்ஸ் அண்ட் இருக்கட்டும், கிளாக்காக இருக்கட்டும், கோவில் வரைஞ்சிருந்தாங்க, கிளாக் நிறைய பேர் வச்சுருந்தாங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு கிளாக்கு. நீங்கள் பார்க்குற போதில் ஃபுட்பால் வேர்ல்டு கப்பு ஃபுட்பாலை மையப்படுத்தி ஒரு பேட்டர்னை வச்சு வரையப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு க்ரியேட்டிவிட்டி டிசைன்ஸையும் ஃபுட்பால் ஸ்டேடியத்தை வந்து நம்ம அப்படியே நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு டேபிளில் பார்க்கும்போது மிகவே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. பசங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு வந்துருந்தாங்க. நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாலே அவங்க அப்படியே நம்ம தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பயந்துட்டு இருந்தோம். அது என்னன்னு வா எத்தனை பேர் வந்தாலும் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிக சிறப்பாக ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணி மிக அருமையாக இருந்துச்சு. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புதுமையான ஒரு நிகழ்வு. ஃபைனலாக என்னோட பையனோட ஸ்பீச் பார்க்கலாம். Prabhu, I am from grade 2C. My topic is pattern. Mathematics is an art. It's a study of a pattern. Pattern is a arrangement of repeated parts or decorative designs. It's designed lines, shapes, form or color. It can be regular or irregular. We can express our idea through this colorful package. Thank you. சூப்பரான ஒரு ப்ரெசன்டேஷன். ஸோ இந்த அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாய்ஸ் யூ டேக் கேர்.